இன்னைக்கு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அம்மா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடன்னு இது வரைக்கும் சொல்லலை. அவங்க வந்து சொல்லி அம்மா எனக்கு நீ பாருன்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம், இல்லை அம்மா நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு எங்கள் கிட்டக்கு வந்து சொன்னாங்கன்னா அதனுடைய தராதரங்களும் அதுவும் என்னங்கிறத பார்த்து இஃப் இட் இஸ் குட் நம்மளே பாரிவோம், அந்த மாதிரி செய்வோம். அந்த மாதிரி இன்னும் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலை எதுவும் நம்ம. அப்போது நான் சொன்னால் அவங்க எப்போ நம்மக்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்களோ அப்போ பார்க்கலாம், இப்போ நீங்கள் போயிடுங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்திருக்காங்க. சில பேர்லாம் போகவே மாட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு காலம், அதெல்லாம் நேரங்கள் எல்லாம் வரும்பொழுது அவ சொல்லுவா. நீங்க யார பாக்குறீங்க, யார் கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ஆன் ஸ்கிரீன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்குன்னா நீங்க யார சொல்வீங்க? எல்லாமே இப்ப சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கு, விஜய் சார் நல்லா இருக்கு, நானி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானி அண்ட் கீர்த்தி நேனு லோக்கல்ல இருந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பேரு. யார் இருக்காங்க அப்படி எல்லாமே நல்லா இருக்கும். பட் மலையாளத்தில் டோவினோ அண்ட் கீர்த்தியோட கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக இருந்தது. அது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லவ், அது ரொம்ப அழகாக இருந்தது. கல்கி குமுதம் அதெல்லாம் வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கல்கி வந்து வெள்ளிக்கிழமை தோறும் கொண்டு வந்து போடுவோம். அப்போ பொன்னியின் செல்வன், அப்போ பொன்னியின் செல்வன் வந்து 3 வருஷமாக வந்துருந்தது. அப்போ வெள்ளிக்கிழமை ஆனவுடனே வாசலே உட்காந்துருப்போம், இப்போ கல்கி கொண்டு வருவான்ட்டு. இந்த கல்கி கொண்டு வந்த உடனே வாசலே உட்காந்து படிச்சிடணும், என்ன ஆச்சுன்னு அடுத்த வாரம் எப்போ வெள்ளிக்கிழமை வரும்னு உட்காந்து. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி படிப்பு ஜாஸ்தி. ஸோ ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன் சொல்லியிருக்கீங்களா, 80s தமிழ் சினிமா, 80s அது முன்னாடி எம்ஜிஆர் சார்லேருந்து எல்லாரோட கனவு. இப்போ அதே டைமில் எடுக்கிறோம்னா இப்போ வந்து 80s வந்து பொன்னியின் செல்வன் எடுக்கிறாங்க. ஸோ மேனகா மேமுக்கு என்ன ரோல் கொடுக்கலாம்? குந்தவை. குந்தவை ஓகே. இப்போ அப்படியே 2000 இப்போ எடுக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கலாம்? அவளுக்கு வந்து இந்த படகோட்டி ஒத்தி இருக்காள், பூங்குழலி. பூங்குழலி ஆக்சுவலாக அவங்க குந்தவைக்கும் படகோட்டி பூங்குழலிக்கோ ஃபிக்ஸ் பண்ணினது தான். ஆனால் அது எல்லாரும் பத்திரிகையில் கூட வந்திருந்தது, அண்ணாத்தையும் அதுவும் கிளாஷ் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு தாய்லாந்து வரைக்கும் போக முடியாது, ஒரு டேட்ஸ் இஷ்யூஸ் வந்தது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப விதிக்கல. ரஜினி சாரோட நடிக்கிறதுங்கிறது, அதுவும் அண்ணாத்தேங்கிறது ஒரு அண்ணன் தங்கிக்குண்டான அவ்வளவு அழகான பாசம். ஏன்னா அவ எக்ஸாம் நடந்துட்டு இருந்த பொழுது நான் சொன்னேன், சார் இங்க எந்திரன் ஷூட்டிங்காக வேண்டி ட்ரிவாண்ட்ரம் வந்திருக்காரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காரு அப்படின்னு. ஐயோ அம்மா எனக்கு வர பாத்தே ஆகணும்னா, நாளைக்கு நாங்க பார்க்க போறோம், காலையில 10:30 அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. காலையில பார்த்தா 6:00 வந்து நிக்கிற பஸ்ல, என்ன பரீட்சை இல்லையா, பரீட்சை எல்லாம் அப்புறம் சாரை பார்க்க வேண்டாமா, அங்கிளை பார்க்க வேண்டாமா, அவரை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். என்னடி பரிசை, பரிசை எழுதலாமா அப்புறமா இருக்கலாம், இவரை பார்க்கறதுங்கிறது கிடைக்காத ஒரு விஷயம்னு சொல்லி இருந்து அவரை பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி பஸ்ல கிளம்பி போனான். அதனால தான் அந்த குந்தவை பட, அந்த எந்த கேரக்டர் எனக்கு தெரியல, குந்தவையா இல்லைன்னா இதுவா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, காரணம் அதுதான். என்னடி இப்படி ஒத்துக்காம போயிட்டியடி அப்படின்னு சொன்னேன். மணிரத்னம் படத்தை பாட்டி கிடைக்கும்னு இருக்கிறது கிடைக்கும் பாட்டி.